ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீபானுயல்லம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு சூப் செய்ய போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டு டெரஸ் கார்டனில் பறித்தது. ஒரு அஞ்சாறு தொட்டி இருக்குது, அதில் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி வந்து ரெண்டாவது தண்ணி, கழுவின ரெண்டாவது தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அரிசி கழுவின ரெண்டாவது தண்ணியில் நீங்கள் சூப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சத்து நிறைஞ்சதாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன். யூஸ்வலாக மணத்தக்காளி கீரையை வந்து வெறும் வயிற்றில் காலையில் ரெண்டு கீரை சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சூப்பு நல்லாவும் உடம்புக்கும் நல்லது. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் ஒரு குட்டி பெருங்காயம் துண்டு போடுறேன். பெருங்காயம் பொரிஞ்சதும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், வெள்ளை பருப்பு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன், வரமிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்கிறேன். பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கட் பண்ணது அதை சேர்க்கிறேன். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு அதை சேர்த்துறேன். சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு தேவையான அளவுக்கு, இது நம்ம வந்து ரைஸில் போட்டு சாப்பிட போகிறோம், அதனால் கொஞ்சம் கூடுதலாக உப்பு போட்டுங்க. மஞ்சத்தூள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது அதை சேர்க்குறேன். தக்காளி நிறைய சேர்க்க வேணாம், ஒரு தக்காளி போதும். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி போதும். நான் தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கேன் மிக்சியில் ஜாரில், நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிறேன், நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு, இப்போ மணத்தக்காளி கீரையை அதை சேர்த்துடலாம். தனியாத்தூள், தனியாத்தூள் எதுக்குன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் சூப்பு வந்து, அதுக்காக நான் தனியாத்தூள் சேர்க்குறேன். இப்போ நம்ம அந்த தண்ணியை சேர்த்துடலாம். காய், இந்த கீரை வந்து வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், வேகட்டும். பாருங்க, நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு, கீரை நல்லா வேகணும். இப்போ நான் லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் கீரை வெந்திருக்கும். இப்போ தேங்காய் அரைச்சதை ஊற்றிடுறேன். கீரை வெந்துருச்சு, வெந்த பிறகு தேங்காய் அரைச்சதை ஊற்றிட்டு
லைட்டாக ஒரு கொதி, அப்போ தான் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்மளுடைய மணத்தக்காளி கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. வாய்ப்புண் வயிறு புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப உகந்தது மணத்தக்காளி கீரை. அதுவும் நம்ம வீட்டிலேருந்து பறித்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடனே பறித்து உடனே செய்கிறது வந்து ரொம்ப சத்து நிறைஞ்சதாக இருக்கும். அதனுடைய சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவசியம் நீங்கள் இந்த மாதிரி செடி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே, பாய்.